Hi everyone, welcome to our channel Sathya Super Samayal. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி ஆனியன் மஞ்சூரியன் தான் பண்ண போறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் மூணு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு கப் மைதா மாவு, முக்கால் கப் அரிசி மாவு, அரை ஸ்பூன் மல்லித்தூள், முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு அண்ட் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸாக அதை உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆனியன் பால்ஸை வந்து இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் ஃபுல்லாக கிறிஸ்பியாக நம்மளுக்கு வரும். இதை ஃப்ரை பண்ணுற இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு உள்ளேயும் நல்லா குக் ஆகும். இல்லாட்டினா வெளியில் நம்மளுக்கு குக் ஆகிடும், உள்ளே வந்து மாவாக அப்படியே இருக்கும். ஒரு சைடு வந்து இதை குக் ஆனக்கப்புறமா திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடு வந்து நல்லா வேக விடுங்க. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆனக்கப்புறமா மஞ்சூரியன் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு இதை ஆனியன் பால்ஸை செப்பரேட்டாக அப்படியே சாப்பிடலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு சைடும் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து எக்ஸஸ் ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து மஞ்சூரியன் பண்ணுறக்காக அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து குக் ஆனக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் பால்ஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆனியனுக்கு மட்டும் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட டொமேட்டோ சாஸ் வந்து 1/2 ஸ்பூன் அண்ட் சில்லி சாஸ் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து புளிப்பு டேஸ்ட் அண்ட் காரம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகவோ இல்லை கம்மியாகவோ வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சாஸோட அளவை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண ஆனியன் அண்ட் சாஸஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் பால்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. அந்த சாஸ் வந்து ஆனியன் பால்ஸில் வந்துட்டு ஈவனாக நம்மளுக்கு கோட் ஆகணும். இப்போ வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த ஆனியன் பால்ஸில் வந்து சாஸ் எல்லாம் கோட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஆனியன் மஞ்சூரியன் இஸ் ரெடி டு சர்வ். இந்த டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.